வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்னைக்கு நம்ம இருக்கிறது ஒரு பெட் ஷாப் தாங்க. ஆமாம், இது நம்ம வந்து நம்மளோட சேனலில் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து இதை மாதிரி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மைண்ட் ப்ளோயிங் வீடியோ தான் இருக்க போகுது. எந்தவித டென்ஷனும் இல்லாமல் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு டைம் தான் இது. இந்த பெட் ஷாப்போட நேம் வந்து முஃபாசா பெட் ஷாப். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வடபழனி டு கோயம்பேடு ரோடு இருக்குது இல்லையா, அங்கே வந்து இருக்குது. திருநகர் சிக்னலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் கீழே வந்து சாம்சங் மொபைல் ஷாப் இருக்குது. அதோட மாடியில் தான் வந்து முஃபாசா பெட் ஷாப் இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த பெட் ஷாப்பில் என்னென்ன பேர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இங்கே வந்து இந்தியாவுக்குள்ளார வந்து ஆன்லைன் டெலிவரி எங்கே வேணாலும் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த ஷாப்பில் என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இவர் வந்து பிளாக் ஹெட் கேக்கு. ஸோ இவன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிளேஃபுல்லாக இருக்கணும், லைக் ரெண்டு குழந்தைங்க கண்டிப்பாக வந்து என்கேஜிங்கான பெட்டு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ரீடு வந்து கரெக்டாக இருக்கும். லைக் உங்களுக்கு வந்து பேர்டு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கு, லைக் ஆடிக்கிட்டே இருப்பானுங்க. சாப்பாடு கூட நம்மளால் இங்கே வைக்க முடியாது, எடுத்து கவுத்தி போடுறது, அந்த துரு 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 துருன்னு இருப்பானுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ரெண்டு குழந்தைங்களை நல்லா ஃபுல் டைம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு பக்கவான ப்ரீடு. நம்ம ஒரு கிளைமேட்டுக்கும் ஈஸியாக செட் ஆகிடும். ஸோ அதனால் தாராளமாக ஒரு பிகினர் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூ த்ரோட்டட் கன்யூர். ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட் நான் எடுக்கிறது வந்துட்டு ஒரு பிகினருக்கு வந்து வேண்டாம் தான். உங்களுக்கு கலர் பர்சனலாக பிடிச்சிருந்துச்சின்னா ஓகே, பட் மற்றபடி வந்துட்டு இவன் வந்து ஆக்சுவலாக ரேரான ப்ரீடு. ரேரிட்டிக்காக இவனோட ப்ரைஸஸ் அதிகம். ஸோ பெட்டர் வந்துட்டு இவனமாயே அதே ஸ்மால் கன்யூரில் வந்துட்டு மற்ற ப்ரீட்ஸ் இருக்குது. ஸோ அது போக போக நம்ம பார்க்கலாம். ஸோ இவனை பொறுத்த வரைக்கும் கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா யூ கேன் கீப் ப்ளூ த்ரோட்டட் கன்யூர். அண்ட் ரெண்டாவது மெயின்டெனன்ஸ். ஆக்சுவலாக மெயின்டெனன்ஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டு இந்த டாக் அண்ட் கேட்டை வந்துட்டு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பேர்ட்ஸ் வந்து சீப்பராக இல்லை ஹையராக எதுவுமே தெரியலை, இல்லை இவங்களுக்குன்னு வந்து நிறைய பெல்லட்ஸ் பார்ப்பீங்க, இதெல்லாமே பார்ப்பீங்க, உங்களுக்கு டவுட்ஃபுல்லாகவே இருக்கும். சி நான் வந்து இங்கே ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாமே கோ ஃபார் நேச்சுரல் பெல்லட், நேச்சுரல் டயட். உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும். இப்போ இவங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஈஸியாக சாப்பிடுவாங்க, சீட்ஸ் அதிகமாக எடுத்துப்பானுங்க. ஸோ இப்போ இவங்களோட பேலன்ஸை நீங்கள் அட்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மாதத்துக்கு 300 ரூபாய் இருந்தால் போதும். நிறைய பேர்லாம் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு நான் 2000 ரூபா 3000 ரூபா செலவு பண்ணுறேன்ட்டுலாம் சொல்லுவாங்க. பட் எல்லாமே கமர்ஷியலான ஒரு ஃபுட்டை வாங்கி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யாப்பழம் வந்துட்டு உங்களுக்கு டிப்பிக்கலாக ஒரு கடையில் ஒரு 5 ரூபாய்க்கு கிடச்சிரும், ஒரே ஒரு கொய்யாப்பழம். அவ்வளோதான் சாப்பிடுவான் ஒரு நாளைக்கு. ஒரு பேர்டோடைய வயிற்றோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அதோட மண்டையோட சைஸ் தான். பீக்கோடு சேர்த்து அதோட மண்டை என்ன சைஸ்ன்னு பாருங்கள், அப்படியே அதோட இறப்பையோட சைஸ் அதுதான் வரும், அதோட மண்டை ஓட்டோடைய அந்த சைஸு. ஸோ நீங்கள் ஒரு கொய்யாப்பழம்னா நாலாக வெட்டினீங்கன்னா ஒரு பகுதி தான், ஒரு சின்ன கொய்யாலையும் நாலாக வெட்டினீங்கன்னா ஒரு பகுதியை அவன் சாப்பிடுவான், ஒரு குவார்ட்டர் கொய்யாப்பழம் அவ்வளோதான். இது ஆப்பிள் இதெல்லாம் அதே மாதிரி தான். வாழைப்பழம் கொடுக்காதீங்க, வாழைப்பழம் ஈஸியாக கோல்டு வரும், மற்றபடி வேறு எதுவுமே வேண்டாம், ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெட் லாரி, முன்னாடி இருக்கவன் ரெட் லாரி, பேக்கில் இருக்க ரெண்டு பேருமே பிளாக் கேப் லாரி. ஸோ இவனுங்க வந்து ஈஸி டு டாக். நம்மளோட வீட்டில் வந்து நல்லா பேசக்கூடிய பறவையை நம்ம எதிர்பார்க்குறோன்னா இவனுங்களை போடுறது பெட்டர். யார் வந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யார் வந்தாலும் சரி, ஈஸியாக புது ஆட்கள் புதுசாக டாய்ஸ் எடுத்துகிட்டு வராங்க, எந்த பயமும் இருக்காது, ஈஸியாக அடாப்ட் ஆகிப்பாங்க. குழந்தைங்களுக்கு பெஸ்ட்டு. ஆக்சுவலாக குழந்தைங்க எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணாலுமே எனர்ஜெட்டிக்காக கூட விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல நிற்கவே மாட்டாங்க. ஸோ இப்போ இவனுங்களை வச்சு பார்க்கும்போது இவனுங்களை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா பெட்டர் வந்துட்டு பேர்டோட ஹெல்த்தை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். லைக் இப்போது எனி பேர்டாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து பேர்டு வந்து ஆக்டிவாக இருக்கணும் எப்பயுமே. சரி, பேர்டு எப்பயுமே உங்களுக்கு அந்த துருத்துருப்பு இருக்கணும். ரெண்டாவது பேர்டோட கண்ணை கவனிங்க, கண் எப்பயுமே சோல்ஃபுல்லாக இருக்கணும். லைக் அந்த தண்ணி எதுவும் வடிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, பேர்டோட கண் எதுவும் வீக்கம் இருக்கக்கூடாது, பிளிஸ்டர்ஸ் இருக்கக்கூடாது, அது எப்பயுமே நம்ம கவனிக்கணும். சி இன் எனி பெட் ஷாப், லைக் நான் வந்து சொல்கிறது எப்படின்னா ஒரு கேஜை பாருங்கள், கேஜில் ஒரு பேர்டுக்கு அந்த சிக்னஸ் இருந்துச்சுன்னா எல்லா பேர்டுக்கும் இருக்கும். ஓகேவா, ஒன்று ரெக்கவர் ஆகிருக்கலாம், இல்லை இனிமேல் தான் வரலாம், அவ்வளோதான். ஸோ கேஜ் எப்பயுமே கவனிங்க, எப்பயுமே பேர்டு ஃபஸ்ட்டு சுத்தமாக இருக்கணும், ஹெல்த்தியான பேர்டு சுத்தமாக இருக்கும். ஸோ பேர்டோட ஃபெதர்ஸை கவனிங்க, இப்போ தான் சாப்பிட்ருக்குன்னா ஃபைன், அது சாப்பாடு ஓட்டிகிட்டு இருக்கும், அது இவனுங்க நாசி பண்ணி தான் சாப்பிடுவானுங்க, அது டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் ஆனால் பேர்டு வந்து ஒரு மாதிரி கொச கொசன்னு ஃபெதர்ஸ் இருக்கிறது இது எதுவுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்துட்டு பூப் பண்ணுற ஏரியா, அந்த வெண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா எப்பயுமே க்ளீனாக இருக்கணும், பேர்டுக்கு எந்த விதமான ஒரு பிசு பிசுப்போ இல்லை எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே, அது இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மக்கள்கிட்ட காமனாக இருக்கிறது வந்து இந்த கிளிலாம் பேசும், கிளி பேச்சு மாதிரி பேசுகிறாங்க, கிளி பே அதை மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சார். அது வந்து எப்படியே வந்து அது ட்ரெயின், நான் வீட்டில் போய் தான் ட்ரெயின் பண்ணணுமா, இல்லை இங்கேயே வந்து நீங்கள் பேசுறதுக்கு அதுக்கு ட்ரைனிங் கொடுப்பீங்களா, எந்த வயசுலேருந்து அந்த பேசுகிற சக்தி வந்து பறவைகளுக்கு வரும்னு சொல்லுங்கள் சார்.
இப்போ டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வந்து இங்கே பேச வச்சு தரதில்லை. சில பேர் வந்து கேட்டாங்கன்னா பர்டிகுலராக பேச வச்சு தரோம். பட் முக்கால்வாசி வந்துட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பேசுகிறதுக்கு முன்னாடியே ஒரு பறவை எடுத்துக்கோங்க. அதாவது பேசணும்னா ஒரு பறவைக்கு 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் டைம் ஆகும். ஸோ இப்போ 6 மாதம் 8 மாதம் பேர்டாக நீங்கள் வாங்கும்போது உங்ககிட்ட பாண்ட் ஆகிற ஒரு தன்மை வந்து கம்மியாயிடும், ஒன்று. ரெண்டாவது அந்த பேர்டோட யங் ஏஜ், அந்த நல்ல விளையாடுற ஒரு டைமை நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் எடுக்கும்போது அந்த விளையாடுற அந்த பருவத்தை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ஷிஃப்ட்டு, அந்த பேர்டு வந்துட்டு பேசுறது, இது எல்லாமே ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு பேர்டு வந்துட்டு பேசுறது, அதாவது எப்படி பேசுது, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக வந்து பேர்டோட அனாட்டமி, அதோடைய நாக்கை வந்து நம்மளை மாதிரி சுரட்டி பேசாது. பேர்டோட நாக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். அது வந்து பேசுறதுக்கான யூஸ் எதுவுமே கிடையாது. டிப்பிக்கலாக வந்து பேர்டு பேசுறதுக்கு காரணம் அதோடைய லங்குக்கு மேலே 2 வாய்ஸ் பாக்ஸ் இருக்கும். நமக்கு வந்து வாய்ஸ் பாக்ஸ் 1 இருக்குது, அதுக்கு மேலே நம்ம நாக்கை சுழட்டி பேசுகிறோம். இவங்களுக்கு வந்து 2 லங்ஸ் மேலேயும் 1 வாய்ஸ் பாக்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக ரெசனேட் ஆகும்போது தான் வாய்ஸ் வரும். ஸோ அதனால தான் நீங்கள் ஹலோ சொல்லும் போது ஒரு பேர்டு வந்துட்டு டிப்பிக்கலாக மியூசிக்கல் டோனில் ஃபஸ்ட்டு ஒரு வேர்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஹலோ சொல்கிறதுக்கு பழக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி தான் வந்து அந்த ஷிஃப்ட் வரும் பேர்டுக்கு. ஸோ அந்த இது மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா ஓகே. லைக் நம்ம அந்த வெயிட்டிங் பீரியட் ஒரு 6 மாதம் 7 மாதம் வெயிட் பண்ணணும், பெட்டராக இருக்கும். இல்லை உங்களுக்கு வேணும்னா உடனே கூட பேசுகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். பட் ஆனால் அதுவும் நீங்கள் உங்கள் ஒரு கிக்கே கிடையாது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து என்னன்னா, டாக்ஸ் மாதிரியே இந்த பேர்ட்ஸும் வந்து ஹியூமன் கூட, யார் வந்து அதை வளர்க்குறாங்களோ அவங்க கூட ரொம்ப மனசால அட்டாச் ஆகுது, அதுக்கு அவங்க கூட ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வளர்த்தவங்க வந்து எங்கேயாவது போயிட்டாங்கன்னா அவங்கள ரொம்ப அது மிஸ் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதெல்லாம் உண்மையா சார்? எந்த அளவு அது உண்மை? ஆக்சுவலாக வந்து பேர்ட்ஸ் வந்து ஹியூமன் கூட நல்லாவே இன்ட்ராக்ட் ஆகும். லைக் நீங்கள் வந்து ஒரு டாக் அண்ட் கேட்டோட கம்பேர் பண்ணுறீங்கன்னா டாகை விடவுமே ஃப்ரெண்ட்லியாக இருக்க பேர்ட்ஸ் நிறையா இருக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இவங்களுக்கு வந்து புத்திசாலி தன்மையும் அதிகம். லைக் அப்சர்வ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற தன்மை அதிகம். ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தையோட இன்டெலிஜென்ஸ் வந்து காமனாகவே இருக்கும். ஸோ ஒரு டாக் மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸை மட்டும் புரிஞ்சிக்கிறது இல்லாமல் ஃபீலிங்ஸை புரிஞ்சுட்டு அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், அந்த டைமிங்க்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், அந்த ஒரு விஷயம் வந்து பேர்ட்ஸ் கிட்ட ரொம்பவே காமன். ஆனால் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ரீடும் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம் வேறையாக இருக்கும். இப்போ டாகை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரு ஒரு லேப்ரடாக இருக்கும், ஜெர்மன் ஷெப்பர்டுக்கும், ஒரு இதுக்கும், ராட்வில் இருக்கும். லைக் எல்லாமே வந்துட்டு கேரக்டர் வைஸில் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், பட் ரொம்ப பெரிய ஷிஃப்ட் இருக்காது. இப்போ பேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஷிஃப்ட் இருக்கும். லைக் இப்போது ஒரு குவேக்கர் பேரட்டை ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கும், ஒரு மனுஷங்களோட ஃப்ரெண்ட்லினஸ்க்கோ இல்லை அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்றதுக்கும், ஒரு கிரே பேரட் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கும், ஒரு மக்கோ ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கும் டோட்டலாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அது வந்துட்டு நம்ம எடுக்கிற ப்ரீடை பொறுத்து அண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை பொறுத்து. பட் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும். லைக் அவன் உங்களுடைய கேரக்டர் வந்து அவன் புரிஞ்சிக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்சிவாகவும் இருப்பானுங்க. யாராவது வந்து ஸ்ட்ரேஞ்சான பீப்புள் வராங்க, இல்லை நம்ம நைட்டு தூங்கும் போது யாராவது திருடர்களே வராங்கன்னா அதை வந்து இந்த பேர்ட்ஸ் நம்ம கிட்ட எப்படி சொல்லும்? இப்போ டாக்லாம் வந்து குலைக்கும், அதனால நம்ம வந்து ஓனர் வந்து முழிச்சுப்பாங்க, அதே மாதிரி இந்த பேர்ட்ஸும் பண்ணுமா? தாராளமாக அந்த கத்துறது கண்டிப்பாக இருக்கும். லைக் லைட்டாக டிஸ்டர்ப் ஆனாங்கனாலுமே அப்சர்வேஷன் கண்டிப்பாக ரொம்பவே கீனாக பார்ப்பானுங்க. ரெண்டாவது எதனா ஒன்று புதுசாக ஸ்ட்ரேஞ்சரு இந்த மாதிரினா கண்டிப்பாக கத்துவானுங்க. சின்ஸ் இவனுங்க மோஸ்ட்டாக கேஜிலேயே இருக்கிறதுனால நம்ம அந்தளவுக்கு பெருசாக கவனிக்கிறது இல்லை. பட் ஆனால் இது நிறைய கேசஸ் இருக்க தான் செய்யுது. ஆக்சுவலாக டெல்லியிலே நடந்திருக்கு. லைக் ஒரு உமனை வந்து அப்யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அவங்களுடைய கிரே பேரட் ஆக்சுவலாக வந்து ரொம்பவே கத்தி ஸ்க்ரீச் பண்ணி நெய்பர்ஸ் எல்லாமே வந்து பிடிச்சும் இருக்காங்க. அண்ட் இவங்க கிரே பேரட்ஸை மட்டும் பர்டிகுலராக இல்லை, இந்த இருக்க எல்லா பேர்டை விட கிரே பேரட்டை வந்து நான் ஹியூமன், அதாவது டால்ஃபின்னு அதுக்கப்புறமா கிரே பேரட்ஸ் இந்த மாதிரி சில ஸ்பீஷீஸை மட்டும் நான் ஹியூமன், அதாவது ஒரு மனுஷனுக்கு அடுத்தபடி இன்டெலிஜென்சி இருக்கிற ஒரு அனிமலாக வந்து கிளாஸிஃபை பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு தெளிவாகவும் இருக்கும், லைக் அலர்ட்டும் பண்ணோம். என்ன மேட்டர்னா நம்ம கேஜ்குள்ளே வைக்கிறது தான் அவங்களுடைய இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவோம். மேபி வரவங்க அது பார்வைக்கு இல்லாமல் போயிடுவாங்க, இல்லை பேர்டு தூரத்தில் பார்க்கும்போது நம்ம மாதிரி கூட தெரியலாம். ஸோ அது ரிலாக்ஸாக இருக்கலாம். ஸோ ஓப்பனில் இருந்துச்சுன்னா பேர்ட் கண்டிப்பாக போயிட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு கத்த ஆரம்பிச்சிடும்.
இப்போ என்னோட சேர்ந்து நீங்களும் இங்கே இருந்த எல்லா பேர்ட்ஸையும் பார்த்துருப்பீங்க, நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இங்கே இருக்கிற பேர்ட்ஸ் ஏதாவது வேணும்னா நான் கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்தியாவுக்குள்ளார அவங்க எங்கே வேணாலும் வந்து பேர்ட்ஸை வந்து டெலிவரி பண்ணுவாங்க, அதுவும் சேஃபாக பண்ணுவாங்க, வித் சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு அது வந்து சேரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.